வணக்கம். உங்களின் ஜே ராமகிருஷ்ணன். அதாவதுங்க, ஒருத்தர் என்ன பண்ணா கொஞ்சம் ஏழ்மைவாளிங்க, குடி வேலைக்கு போவான் பண்ணுவான், ஒரு சில நேரத்துல வேலை கிடைக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுவான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்ததுங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சதுங்க, கொஞ்சம் என்ன பண்ணாரு, ஓண்டு அரிசி வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு கூட வந்து சரியா இல்லைங்க. அவன் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி இடத்துல தான் வசிச்சுக்கிட்டு வந்தான். கொஞ்சம் காசு கிடைச்சி அவன் என்ன பண்ணா அரிசி வாங்கிட்டு வந்தான். பார்த்தான் அங்க வந்து அரிசியை சமைக்கிறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு வழி இல்லாம இருந்ததுங்க. என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே வரும்போது ஒரு ஓரமா ஒரு மூலையில ஒரு இடத்துல ஒரு வீடு ஒண்ணு, குடிச்ச வீடு ஒண்ணு தெரிஞ்சது. உடனே அங்க போனான். அங்க போயிட்டு யாரு இருக்காங்க என்னன்னு பார்த்த உடனே அங்க ஒரு பாட்டி இருந்தாங்க. அது பாட்டி கிட்ட, பாட்டி பாட்டி விளையாட கொஞ்சம் அரிசி இருக்கு, என்னால சமைக்க முடியல, நீ கொஞ்சம் சமைச்சு கொடுத்தீங்கன்னா பசி யாரு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசிய குடுத்தான் பாட்டி கிட்ட. சரி என்ன ரொம்ப கஷ்டவாளியா இருக்கானே, ரொம்ப பாவமா இருக்கேன்னு வாங்கி அந்த பாட்டியை என்ன பண்ணாங்க, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில அரிசியை களைஞ்சு போட்டு அடுப்பு பத்த வச்சு நல்லா பத்த வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அடுப்பு என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் எரியல. என்ன பண்ணாங்க, ஒரு ஊதாங்குழல்னு சொல்லுவாங்க, ஒரு பைப்புங்க இரும்புல இந்த இதுல இருக்கும், அதை வச்சு ஊதினாங்கன்னா அந்த பைப்பு கொஞ்சம் பத்திக்க காத்துக்கு போனா பத்திக்க வழியா, அந்த மாதிரி ஊதாங்குழல்ல உஃபு உஃபு ஊதினு இருந்தாங்க. ஊதினு வரும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கேஸ் ஸ்டப்புன்றதுனால பின்னாடி கொஞ்சம் டொருன்னு சவுண்டு வந்தது. உடனே என்ன பண்ணா, என்ன பாட்டி முன்னாடியும் ஊதுது பின்னாடியும் ஊதுது அப்படின்னா காமெடியா. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, பயங்கர டென்ஷன் ஆகி அந்த பானையில போட்டிருக்க அந்த அரிசி வேகாத மறுக்கட்ட அவன் அந்த சீலன் சொல்லுவாங்க, அந்த கோணம்வாங்க இல்லைங்களா, அது முன்னாடி தொங்கிட்டு இருந்ததா, அதை மடிச்சு அதுல ஊத்தி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சொருவி போடான்னு துரத்தி ஊட்டுட்டாங்க. அதாவதுங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த வாக்கொழுப்பு சீலையால ஒழுவுதுன்றாங்க இல்லைங்களா, அது இதனாலதாங்க சொல்றாங்க. தெரிந்து கொள்வாங்க, வாய் கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் அமைக்க வாசிக்கணுங்க நம்ம. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க.